பச்சை பட்டு உடுத்தி வைகை ஆற்றில் இறங்கினார் கள்ளழகர். கள்ளழகரை கண்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் பரவசம். கள்ளழகரை காண வைகை ஆற்றில் குவிந்த பக்தர்கள். அழகர் பாடல் ஒலித்ததும் தண்ணீரை வாரி இறைத்து உற்சாகம். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சதுரகிரியில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். மழை காரணமாக காலை 11 மணி வரை மட்டுமே மலையேறி செல்ல அனுமதி. பிஇ பிடெக் படிப்புகளுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். ஜூன் 4 வரை விண்ணப்பிக்கலாம் என அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு. நாடு முழுவதும் நாளை மறுநாள் நடைபெறுகிறது நீட் தேர்வு. தமிழ்நாட்டைச் சேர்ந்த 1.5 லட்சம் மாணவ மாணவிகள் பங்கேற்பு. திராவிட மாடல் குறித்த ஆளுநர் ஆர்என் ரவியின் சர்ச்சை பேச்சிற்கு வலுக்கும் கண்டனம். தமிழ்நாட்டின் திராவிட மாடலே இனி அனைத்து மாநிலங்களுக்குமான ஆட்சி நிர்வாக ஃபார்முலா என முதலமைச்சர் பதிலடி. ஆளுநர் ஒப்புக்கொண்டாலும் இல்லாவிட்டாலும் தமிழ்நாடு அமைதி பூங்காதான். பாஜக தலைவர் போல் ஆளுநர் ரவி அரசியல் செய்வதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. அரசியலமைப்பு சட்டத்தை ஆளுநர் ஆர் என் ரவி மீறிவிட்டதாக அரசியல் தலைவர்கள் கண்டனம். பிரிவினையை தூண்டும் வகையில் பேசும் ஆளுநர் பதவி விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தல். மணிப்பூர் மாநிலத்திற்கு செல்லும் அனைத்து ரயில்களும் ரத்து. மணிப்பூரில் கலவரம் தீவிரமடைந்ததை அடுத்து நடவடிக்கை. மகாராஷ்டிராவில் வாட்டி வதைக்கும் கோடை வெயில். உயிரை பணயம் வைத்து குடிநீர் எடுக்கும் கிராம மக்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.